ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். ஸோ ரஜினீஸ்வரோடைய பிறந்தநாளான இன்று எல்லாருமே பார்த்தினாக்கா ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இப்படி பார்த்தினாக்கா ஒரு செலிப்ரிட்டிக்கு வந்து எல்லாருமே வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது அது ரஜினி சாராக மட்டும்தான் இருக்க முடியும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே. அதாவது பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன், பெரிய பெரிய விஐபியில் ஆரம்பித்து சினிமா செலிப்ரிட்டிஸ், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் வரைக்கும் எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் ரஜினி சார் பார்த்தினாக்கா இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே நன்றி தெரிவிக்கிறதுமா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்று என்னை வாழ்த்திய மதிப்புக்குரிய தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும், துணை முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும், மத்திய மற்றும் மாநில அரசு நண்பர்களுக்கும், என் நல விரும்பிகளுக்கும், சக திரைக்கலைஞர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், மற்றும் உற்சாகத்துடன் என் பிறந்த நாளை கொண்டாடி வரும் உலகமெங்கும் உள்ள என்னை வாழ வைத்த தெய்வங்களான ரசிகர் பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ இந்த ட்வீட்ல பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முக்கியமான நபர் வந்து அவர் மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறாரு. அது ஏன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு அரசியல் காரணத்துக்காக அவர் வந்து அதை மென்ஷன் பண்ணாமலே இருந்திருக்கிறார் அந்த நபரை. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, ரஜினி சாரோடைய அரசியல் வருகை எப்ப இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம். ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷன்ல பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோடைய அரசியல் கட்சிக்கான பெயரை பார்த்தீங்கன்னா பதிவிட்டுட்டாங்க. ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அதற்கான வேலைகள் எல்லாமே முடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். இந்த நிலையில ரஜினி சார் அவருடைய அரசியல் கட்சிக்காக அவர் என்ன மாதிரியான சின்னங்கள் வந்து கேட்டிருக்காரு, அதுல தேர்தல் ஆணையங்கள் என்னென்ன மாதிரியான சிம்பிள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒதுக்கி இருக்காங்க, அவருக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது முழு விவரத்தோட அடுத்த வீடியோல போடுறேன், மறக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, வேற லெவல்ல தாறுமாறா பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட பிறந்த நாள் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் ரஜினி சாரோடைய இந்த ட்வீட் பார்த்தீங்கன்னா மேலும் தன்னுடைய ரசிகருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்குதான் சொல்லணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்க இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணீங்க, அது குறிப்பா இப்போ சமீபத்தில் ரஜினி சாரோடைய அந்த பிறந்தநாள் ஹேஷ்டாக் ட்வீட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ரெக்கார்ட் படிச்சிருக்கதா, நிறைய ட்வீட்ஸ்லாம் வந்துருக்கா அது நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளார அதிகப்படியான அந்த ஹேஷ்டாக் பார்த்தீங்கன்னா நிறைய போயிருந்து சொல்லிருக்காங்க. ஸோ வேற லெவலில் தாறுமான செலிப்ரேஷன்ல எந்த அளவுக்கு உங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கு இன்னைக்கு அப்படின்றத கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.